ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக கூட்டணி சார்பாக போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் ஈவி கே எஸ் இளங்கோவனுக்கு ஆதரவு கொடுப்பதா மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் அறிவித்துள்ளார். இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் முதல்வர் ஸ்டாலின் கூட ஒரே மேடையில கமல்ஹாசன் பேசுவதற்கான திட்டமும் வகுக்கப்பட்டு வருதுனும் அரசியல் வட்டாரத்தில் சொல்றாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி கணக்குகளை கருதி காங்கிரசை நோக்கி நகர்ந்து வந்த கமல்ஹாசனுக்கு இந்த இடைத்தேர்தல் எதிர்பாராத வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. திமுக கூட்டணி வேட்பாளர் ஈவி கே எஸ் இளங்கோவனுக்கு ஆதரவு கொடுப்பதா கமல்ஹாசன் சொன்ன நிலையில கமலுக்கு நன்றி சொல்லி இருக்காரு முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின். ஈரோடு கிழக்கு தொகுதியில வர பிப்ரவரி 27 இடைத்தேர்தல் நடைபெற இருக்கு. இந்த இடைத்தேர்தலை இப்போதைய நிலவரப்படி திமுக கூட்டணி சார்பாக காங்கிரஸ் கட்சியும் அதிமுகவின் ஓபிஎஸ் இபிஎஸ் அணிகள் தேமுதிக நாம் தமிழர் கட்சி ஆகியவை போட்டியிடுவது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டிருக்கு. 2021 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக கூட்டணியில இருந்த பாமக இந்த முறை தேர்தலை சந்திக்க போவது கிடையாதுனும் யாருக்கும் தங்களுடைய ஆதரவு இல்லைனும் அறிவிச்சிருக்காங்க. அதிமுகவின் 2 அணிகளும் தேர்தலை சந்திக்க இருக்கிறதுனால யாருக்கு ஆதரவு கொடுப்பது என்பதில் பாஜகவுக்கும் பெரும் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் மறைந்த திருமகன் ஈவேராவின் தந்தையும் மூத்த காங்கிரஸ் தலைவருமான ஈவி கே எஸ் இளங்கோவன் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டுள்ளார். அதே வேகத்தில் தொகுதியை தக்க வைக்க திமுக கூட்டணியினரும் முழுவீச்சில பரப்புரையும் தொடங்கிட்டாங்க. திமுக கூட்டணி வேட்பாளர் ஈவி கே எஸ் இளங்கோவன் மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசனை சந்திச்சு ஆதரவு கேட்டாரு. மேலும் கமல்ஹாசன் தங்களுக்கு ஆதரவு கொடுப்பார் என நம்பிக்கை இருப்பதாகவும் அவர் சொன்னாரு. சமீபத்தில் காங்கிரஸ் கட்சியின் எம்பி ராகுல் காந்தியின் பாரத் ஜோடா யாத்திரையின் போது டெல்லியில கலந்து கொண்டாரு கமல்ஹாசன். ராகுல் கமலுக்கு அழைப்பு விடுத்த நிலையில அதை ஏற்று தன்னுடைய படைப்பட்டாளத்தோட டெல்லிக்கு போய் ராகுல் நடைப்பயணத்துல பங்கேற்று கூட்டத்திலையும் பேசினாரு. இதனால கமல்ஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மய்யம் இந்த இடைத்தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணியை ஆதரிச்சு எதிர்வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி அச்சாரம் போடுமை என்கிற எதிர்பார்ப்பும் அரசியல் வட்டாரத்தில் எழுப்பப்பட்டது. முன்னதாக திமுக இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் கூட நெருக்கம் காட்டி வந்தாரு கமல்ஹாசன். அப்பவே திமுகவுடன் இணக்கத்திற்கு கமல்ஹாசன் தயாராகி விட்டதாகவும் கருதப்பட்டது. 2024 தேர்தலுக்கு மக்கள் நீதி மய்யம் திமுக கூட்டணியில இணையும் என பேசப்பட்டு வந்த நிலையில திடீரென இடைத்தேர்தல் நடைபெறும் சூழல் ஏற்பட்டு இப்பவே இந்த கூட்டணிக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. இந்த நிலையில்தான் நேற்று மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் சென்னை ஆழ்வார்பேட்டையில இருக்கக்கூடிய கட்சி தலைமை அலுவலகத்துல கட்சியின் செயற்குழு கூட்டத்துக்கு பின்னால செய்தியாளர்களை சந்திச்சாரு. அப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் ஈவி கே எஸ் இளங்கோவனுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுப்பதாகவும் அறிவித்தார். கமல்ஹாசன் திமுக கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்ததை அடுத்து தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் நடைபெற இருக்கும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளரான ஈவி கே எஸ் இளங்கோவனுக்கு தன்னுடைய ஆதரவை கொடுத்திருக்கும் மக்கள் நீதி மய்யத்தின் கட்சித் தலைவர் கமல்ஹாசனுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என ட்விட்டர்ல குறிப்பிட்டார். அதுக்கு பதில் கொடுத்த கமல்ஹாசன் ஒன்று கூடுவோம் வென்று காட்டுவோம் என்றும் பதில் கொடுத்து இருக்காரு. ஈவி கே எஸ் இளங்கோவனுக்கு ஆதரவாக கமல்ஹாசன் தேர்தல் பரப்புரையிலையும் ஈடுபடுவார்னும் எதிர்பார்க்கப்படுது. இது தொடர்பாக கமல்ஹாசனும் சூசகமா சொல்லியிருக்காரு. செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பிரச்சாரத்துக்கு போவீங்களா என கேட்கப்பட்ட போது எல்லா உதவிகளையும் செய்வோம் என சொல்லும் போது அதுவும் உட்பட்டு விடுகிறது. அதை தனியா சொல்ல வேண்டியது கிடையாது. நான் போகாமல் அதை அவுட்சோர்ஸ் செய்ய முடியாதுனும் கமல்ஹாசன் பதில் கொடுத்தாரு. முக்கியமா இந்த இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மற்றும் கூட்டணி கட்சிகளின் தலைவர்களோடு ஒரே மேடையில் மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் பங்கேற்று பேசுவதற்கும் தயாராகி விட்டார் என்கிறார்கள் திமுக வட்டாரத்தில். இந்த இடைத்தேர்தல் பரப்புரையின் ஹைலைட் சம்பவமாகவே அந்த மேடைதான் இருக்க போகிறது. இதன் மூலம் 2024 கூட்டணிக்கு ஸ்ட்ராங்காக அஸ்திவாரம் போடப்பட இருக்கிறது. இதுக்கான வேலைகளும் பின்னணியில் ஜரூரா நடைபெற்றுக் கொண்டு உள்ளன.